அன்பு நண்பர்களே, புரட்டாதி நட்சத்திர நண்பர்களே, கனியா டிவி வாயிலாக சிறப்பான தகவல் கொடுக்க வந்திருக்கிறேன். அதில் நீங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க, நீதியும் நேர்மையும் இருப்பீங்க, உண்மையாக உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கொஞ்சம் குறைவாகவே இருந்தாலும் வருமானம் பிற்காலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு முழங்காலு கீழே தழும்போ அல்லது மச்சமோ கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வேப்ப மரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வளர்த்துருப்பீங்க. அந்த வேப்ப மரத்தில் வளர வளர உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும். அந்த வரம் அந்த மரத்தில் குச்சியோ தலையோ ஒடிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வருமானம் கொஞ்சம் தடைப்பட்டு போகும். அதே சமயத்தில் உங்களுக்கு மனைவி வந்து ஒழுக்கமானவங்களாகவும் அதிகாரமிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து நல்ல அறிவாளியாகவும் அழகாகவும் இருப்பாங்க, நல்ல புத்திசாலியாகவும் இருப்பாங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தனவரமும் கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் குபேர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்ததுனால உங்கள் வீட்டில் சில்லறை காசு சிதறி கிடக்கும். நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தாலும் கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும். நீங்கள் கடன் கொடுத்தா வாங்குறது இழுபறியாக தான் இருக்கும். அதனால் தயவுசெய்து கடன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா வாங்கி சேர்க்கறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் கருவில் இருக்கும்போது உங்கள் அம்மா நல்ல சுவையான மாங்கனி சாப்பிட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் வளர்க்க வேண்டிய மரம் வந்து தேன் சுவை போன்ற மாமரம் வளர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு பண வருவாய்க்கு வேப்ப மரம் வளர்க்கணும். உங்களோட முயற்சி எல்லாம் வெற்றி பெற்று எல்லாம் வளர்க்குறதுக்கு எட்டி மரம் வளர்க்கணும். அப்புறம் கருங்காலி மரம், இதெல்லாம் நீங்கள் நட்டு வளர்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்துட்டு வரும். நீங்கள் ஆசிரியராகவோ ஜோதிடராகவோ உள்ள ஒரு அதிகாரம் மிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நீங்கள் எப்போதுமே நீதிக்கு தலை வணங்காதவங்க. எப்போதுமே பொய் பேசினா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உண்மைக்கு உண்மை பேசுனா மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் தேடுவீங்க. உங்களுக்கு நண்பர்களாக வரக்கூடியவங்க உத்திராடி நட்சத்திரக்காரங்க, அசுவன் நட்சத்திரக்காரங்க, கிருத்திகை நட்சத்திரக்காரங்க, மிருகசீரி நட்சத்திரக்காரங்க, புனர்பூச நட்சத்திரக்காரங்க, மக நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க, விசாக நட்சத்திரக்காரங்க, அனுஷ நட்சத்திரக்காரங்க, மூல நட்சத்திரக்காரங்க, உத்திராடாதி நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க, இவங்களை நண்பர்களாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகமும் கொடுக்கும். அதே சமயம் உங்களுக்கு யோகியாக வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களையும் பிடிச்சிக்கலாம். அவங்க நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம், அவங்க திரிகோண நட்சத்திரத்தையும் எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு கரணநாதன் யார் வந்தாலும் அவங்களோட நட்சத்திரத்தை பிடிச்சா அவங்க வாழ்க்கையில் மேலே மேலே மறுபடியாக கொண்டுட்டு வருவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலையோ மாந்தி இருந்தாலோ பன்னெண்டாம் இடத்துல மாந்தி இருந்தாலும் உங்களுக்கு பிதிருதோஷம் இருக்கும். அந்த பிதிருதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வெள்ளக்கோவில் பக்கத்தில் வெள்ளக்கோவிலிருந்து முத்தூர் போகிற வழியில் வல்லிருச்சல்ங்கிற ஊரில் மாந்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே பிரதோஷத்தன்று சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணிவிட்டு 21 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு மூன்று முறை செஞ்சிங்கன்னா உங்களுடைய குடும்பமும் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஒற்றுமை பண வரவு எல்லாமே சிறப்பாக இருக்கும். மேற்சொன்ன மரங்களில் வீட்டில் வளர்க்கலாம்.